அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைமுகமாக சில சில குறிப்புகள் அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அதில் இருந்து ரசூலுல்லாஹோட வரலாற்று செய்திகளை புரிந்து கொள்ளலாம், ரசூலுல்லாஹோட வரலாற்று செய்திகளை புரிந்து கொள்ளலாம். ஆனால் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை பெற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டு வசனங்கள் நாங்கள் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் அந்த கோணம் நமக்கு பதியப்படணும் என்பதனால் அதை சொல்கிறேன், புதிய கோணம் என்பதனால். அதாவது குர்ஆன் அல்லாஹு தஆலா நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜாஹிலிய காலப்பகுதியை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான் நேரடியாக. நான் இப்போ இன்றைக்கு எடுக்க போகிற எல்லா செய்தியும் ஜாஹிலிய காலத்தோட சம்பந்தப்பட்ட செய்தியாக இருக்கும். அதாவது மா கபில நுபுவா, நபித்துவத்துக்கு முற்பட்ட பகுதி, நபித்துவத்துக்கு முற்பட்ட பகுதியாக இது இருக்கும். சூரா அன்கபூத்தில் 48-49 வசனம், சூரா அன்கபூத் 48-49 அல்லாஹு தஆலா சொல்றான், வமா குன்த தத்லு மின் கபலிஹி மின் கிதாப். நபியே, இந்த வகி இறங்கப்படுவதற்கு முன்னால நீங்கள் எந்த புத்தகத்தையும் வாசித்ததில்லை, நீங்கள் எந்த புத்தகத்தையும் வாசித்தது இல்லை, ஓதியது இல்லை. இது எங்களுக்கு தரக்கூடிய செய்தி என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாசிப்பவர் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாசிப்பவராக அவர் இருந்தது இல்லை, அவர் படிப்பவராக இருந்தது இல்லை, ஓதுபவராக இருந்தது இல்லை. குர்ஆன் சொல்லுது நேரடியாக, குர்ஆன் நேரடியாக சொல்லுது, வமா குந்த தத்லு மின் கபலிஹி மின் கிதாபின் வலா தஹுத்துஹு பியமீனிக், வலா தஹுத்துஹு பியமீனிக், வலா தஹுத்துஹு பியமீனிக் என்ன, நீங்கள் வலதால் எழுதுபவராகவும் இருந்தது இல்லை, உங்கள் வலது கரத்தால் எழுதுபவராகவும் நீங்கள் இருந்ததில்லை. அப்படின்னா என்ன, 40 வருஷத்தில் நீங்கள் எழுதியது இல்லை, 40 வருடத்தில் நீங்கள் வாசித்தது கிடையாது. இதன் லர்த்தாபல் முபத்திலூன், அப்படி மட்டும் இருந்திருந்தால் உங்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் சந்தேகித்திருப்பார்கள். சந்தேகிப்பது நியாயம் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். சந்தேகிப்பது நியாயம்னா உலக உண்மையாக நியாயம் அல்லது அவங்களோட வாதத்தில் ஒரு நியாயம் உண்டு என்ற கருத்து சொல்கிறேன். இதன் அப்படி இருந்தால் லர்த்தாபல் முபத்திலூன், அவங்களை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நியாயம் உண்டு. அது கூட நீங்கள் செய்யலை, அது கூட உங்களுக்கு தெரியாது. மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், இதை மட்டும் நாங்கள் சொன்னால் அடிச்சிருப்பாங்க. மா குன்த தத்ரி மல் கிதாப், வேதம் எழுத்து என்றால் என்ன, வாசிப்பு என்றால் என்ன உங்களுக்கு தெரியாது. வலல் ஈமான், ஈமான் என்றால் என்ன உங்களுக்கு தெரியாது. மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், ரசூலுல்லாஹ்ங்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான் உங்களுக்கு ஈமான் என்றா என்னன்னு தெரியாமல் இருந்தது 40க்கு முன்னால. இன்றைக்கு நம்ம சொன்ன எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹ்களுக்கு 40க்கு முன்னால் ஈமான்டா என்னன்னு தெரியாண்டா, அவ்வளோதான். ஆனால் அல்லாஹ் தஆலா தெளிவாக என்ன செய்கிறான், பார்த்துரா உங்களுக்கு ஒரு தீன் இருக்கலை, அது சொல்ல வாரா என்னண்டா, உங்களுக்கு ஒரு தீன் இருக்கலை. நீங்கள் கடந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மார்க்கத்தை தெரிஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மார்க்கத்திலே இருக்கலை, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ராஹிம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை தெரிஞ்சு படித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல மார்க்கத்தில் என்ன செய்யலை, இருக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் அவரை சிறுக்கை விட்டும் பாவங்களை விட்டும் பாதுகாத்திருந்தான். அதனால தான் அல்லாஹ் மல் ஈமானும் உங்களுக்கு தெரியாது அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஈமான் தெரிஞ்சிருந்தா இப்ராஹிம் சத்த மார்க்கத்தில் அவர் இருந்தார்னு அர்த்தம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், உமா குந்த ததிரி மல் கிதாபு வலல் ஈமான், உங்களுக்கு கிதாப் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியாமல் இருந்தது. நினச்சி பாருங்க, சீராவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி அல்லாஹு தஆலா சொல்கிறான், உமா குந்த தத்லு மின் கபலிஹி மின் கிதாப், இந்த வேத மின் கபலிஹி என்ற எதிரமாக இதற்கு முன்னால் குர்ஆனுக்கு முன்னால், குர்ஆனுக்கு முன்னால் மின் கபலி என்ன, மின் கபலில் குர்ஆன், குர்ஆனுக்கு முன்னால் நீங்கள் மா குன்த தத்லு மின் கிதாப், எதை நீங்கள் ஓதியது கிடையாது. வலா தஹுத்துஹு பியமீனிக், வலா தஹுத்துஹு பியமீனிக், உங்கள் வலது கரத்தால் நீங்கள் எழுதியதும் இல்லை. இதன் லர்தாபல் முபத்திலூன், அப்படி இருந்தால் இந்த நிராகரிக்கக்கூடியவர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். சூரா அன்கபூத், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் மிக முக்கியம் என்று சொன்னால், சில பொழுதுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்க நான் உங்களுக்கு எழுதி தருகிறேன் என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருக்க ஹதீஸ்களில், தாருங்கள் நான் எழுதி தருகிறேன், அக்துபுலக்கும் கிதாபன், உங்களுக்கு ஒரு கிதாபை நான் எழுதுகிறேன். இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்னா, ஓர்டர் பண்ணி எழுதுறத இன்னொருவருக்கு ஒரு கட்டளையிட்டு ரசூலுல்லாஹ் எழுத சொல்கிறாங்கன்னு புரிந்து கொள்ளணும். ஆனால் இந்த குர்ஆன் வசனம் இந்த மாதிரி நேரடியாக அடித்து சொல்லாது விட்டால் அதுக்கு வேற மாதிரி விளக்கம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். ஆனால் குர்ஆன் நஸ்ஸாக சொல்லுது, உங்களால் எழுத முடியாது, உங்களால் எழுத முடியாது அப்படின்றது. ஹுதைபியாவில் கூட ரசூலுல்லாஹ் அதை காட்டுங்கன்னு சொன்னாங்க, அந்த இடத்த
காட்டுங்கன்னு சொல்லித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்தார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒன்று. இது சீராவுடைய பகுதி, இது சீராவுடைய பகுதி. இரண்டாவதாக நாங்கள் ஓதக்கூடிய சூரத்துல் துஹா, சூரத்துல் துஹா. துஹால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. எப்படி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வல்லைலி இதா சஜா, இரவின் மீது சத்தியமாக அது சூழ்ந்து கொள்கின்ற பொழுது, அது இருளாகின்ற பொழுது, போர்த்தி கொள்கின்ற பொழுது, மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹு தஆலா உங்களை கைவிடவும் இல்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை. கலாண்டா வெறுத்தான், வெறுக்கவும் இல்லை. வலல் ஆஹிரத்து ஹைருன் லக்க மினல் ஊலா, பிந்தியது உங்களுக்கு முந்தியதை விட சிறந்தது. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, இறைவன் உங்களுக்கு தருவான், நீங்கள் பொருந்திக் கொள்வீர்கள் சொல்லிட்டு. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, உங்களை இறைவன் அனாதையாக கண்டு உங்களுக்கு புகலிடம் தரவில்லையா? நபி அவர்கள் ஓர் அனாதை. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் அனாதை. ஏன் மிக அழுத்தி இதை சொல்லணும்டா, சீராண்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாற்றுடைய சீரா குர்ஆனில் தேடுறோம், மூசா சாத்திர குர்ஆனில் தேடுறோம், எல்லா நபிமார்கள்டே நாங்கள் சீரானே குர்ஆனுக்கு தான் போகிறோம். ஆனால் நபியுடைய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஒரு பகுதியாக நம்ம குர்ஆனில் என்ன செய்யலை, யோசிக்கிறோம் இல்லை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய ஒரு அங்கம். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹு தஆலா என்ன குர்ஆனில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பகுதியை புறக்கணித்திருக்க மாட்டேன். இதெல்லாம் நேரடியான செய்தி மட்டும்தான் இதை சொல்லுவேன். மறைமுகமாக நிறைய இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு குர்ஆனில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. அப்போ பாருங்க, இது இப்போ நான் பேசுறது வந்து மா கபில நுபுவா, இந்த இடத்துல இந்த ரெண்டு வசனம் மட்டுமல்ல, நபித்துவத்துக்கு முந்தியதில் ரெண்டு வசனம், நபித்துவத்துக்கு பிறகு நிறைய என்ன செய்யுது குர்ஆனில் சீரான் நிறைய வருகின்றன. நான் அந்த டைமில் என்ன செய்வேன், அதை உங்களுக்கு சொல்லி காட்டுவேன். இது நபித்துவத்துக்கு முந்தியுள்ள விஷயம். அல்லாஹு தஆலா சொல்றா, அலம் யஜிதுக்க யதீமன், உங்களை அனாதையாக இறைவன் காணவில்லையா? அனாதை என்ற வசனம் அரபில் எப்போ யூஸ் பண்ணப்படுவோம்னா, பருவ வயதுக்கு முன்னால், பருவ வயதுக்கு முன்னால அது என்ன செய்யும், யூஸ் பண்ணப்படும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர்கள். எத்தனை வயசு வயிற்றில் இருக்கக்கூடிய அதை வரலாறு பேசுது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளம் வயதிலேயே தந்தையை இழந்தவர்கள். அலம் யஜிதுக்க யதீமன் ஃபஆவா, வவஜதக தாலன் ஃபஹதா, தாலன்னா வழி அறியாதவராக இறைவன் உங்களை கண்டான். வழி தெரியாத உங்களுக்கு தால் தல்ல தரியக்கேண்டா, ரோட் மிஸ் ஆயிட்டுன்னு அர்த்தம், போற ரூட்டு மிஸ் ஆகிட்டு. ஃபக்கத்து தல்ல சவா அஸ்ஸபீல், அல்லாஹு தஆலா சொல்றான் இப்படிப்பட்டவர்கள் சரியான பாதையை விட்டு திசை திரும்பியவர்கள். அதுல இருந்தா நம்ம தலால் வழிகேடுன்னு சொல்றோம், தலாலத்தின வழிகேடுனா சரியான வழியை விட்டு பிறந்தவர்னு சொல்றோம். அல்லாஹு தஆலா சொல்றான், வஜதக தாலன், அதாவது மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், தாலன்னா உங்களுக்கு ஈமான் என்ன தெரியாது, வழியற்றவராக நாம் உங்களை கண்டோம், உங்களுக்கு என்ன செய்யறன்னு உங்களுக்கு விளங்கலை, உங்களுக்கு சரியான பாதை தெரியாதவராக நீங்கள் இருந்தீர்கள். அப்படின்னா ஈமான் என்பது உங்களுக்கு என்ன என்று தெரியாமல் இருந்தே அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றது வசனம் என்ன செய்து விளங்கப்படுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா சொல்றார், நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள். நபி அவர்கள் ஒரு ஏழையாக இருந்தார். இறைவன் தான் உங்களுக்கு என்ன செஞ்சான், வசதியை தந்தான். அப்ப நபி அவர்களுடைய இளமை பருவம் ஏழ்மை பருவம், ரசூலுல்லாஹி இளமை பருவம் ஏழ்மை பருவம் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். அல்லாஹு தஆலா சொல்றான், வவஜதக ஆயில், ஆயில் என்ற வசன இயால் குடும்பம், அதுக்கு சொல்றது ஆயிலன், நீங்கள் வறுமை உள்ளவராக ஏழ்மை உள்ளவராக இல்லாதவராக நீங்கள் இருந்தீர்கள். ஃபஅக்னா, உங்களுக்கு அல்லாஹு தஆலா போதுமென்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த மூன்று நிலை அல்லாஹு தஆலா சொல்றான். இளம் வயதில் நபி அவர்கள் ஏழை, அனாதை, வழியாதியாரவராக, மார்க்கம் அறியாதவராக என்ன செஞ்சார், இருந்தார். எல்லாம் நபித்துவத்துக்கு முந்தின செய்தியை குர்ஆன் சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இதனால் நீங்களே அப்படி இருந்தீங்க, அதனால அனாதைகளை ஃபலா தக்கஹர், அரட்ட வேண்டாம், விரட்ட வேண்டாம். அம்மஸாயில், யாசித்து வருவரை ஃபலா தன்கர், ஏன் நீங்களே இப்போ பணக்காரராயிட்டீங்க, ஆயிலாக இருந்தவர் நீங்க, இல்லாமல் இருந்தவர், அதனால ஃபலா தன்கர், விரட்ட, அதாவது அரட்ட வேண்டாம். அம்மா பினிஅமத்தி ரப்பிக் ஃபஹத்தித், உமது இறைவனது அருளை ஃபஹத்தித், ஹத்தித்னா என்ன, பேசு, செயல்படுத்து அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்றான். தஹதீது நிஅமா என்ற என்னன்னா, அல்லாஹு தஆலா எப்பொழுதும் ஒரு அடியானுக்கு செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் வழங்கியிருந்தால் அதனுடைய அசரை தனது வாழ்க்கையில் பார்க்கணும்னு அல்லாஹ் விரும்புவான். அவன் வாழ்க்கையில அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை வாங்கிக்கிறான், நான் இஸ்லாத்துக்கு ஆத்தியாஞ்சிரன்னு ஒன்னு இல்லாம என்ன செய்யக்கூடாதவன் இருக்கக்கூடாது. அவன்கிட்ட அசரு நிஅமா, அல்லாஹு தஆலா அவன் கொடுத்திருந்த அந்த நியமத்துடைய அசர் அவன் லைஃப்ல என்ன செய்யணும், விளங்கணும். அவனோட ஆடையில, அவனோட வாழ்க்கையில, அவனோட வாகனத்துல எல்லாம் என்ன செய்யணும், விளங்கணும். அதான் அம்மா பி நிஅமத்தி ரப்பிக்க ஃபஹத்தித்,
உமது இறைவனுடைய நியமத்தை ஹத்தீஸ் பேசு சொல்லு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ரெண்டும் மா கபில நுபுவா, நபித்துவத்துக்கு முந்தியுள்ள செய்திகளை என்ன செய்கிறது, குர்ஆன் இருந்து சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது சீராவுடைய ஒரு பகுதி. இன்ஷால்லா சீரா நபித்துவத்துக்கு பிந்திய பகுதியில் நிறைய குர்ஆன்ல இடம்பெற்றிருக்கிறது, அது அந்த இடங்களை நான் என்ன செய்வேன் சொல்லுவேன். அதாவது நேரடியாக இருந்தால் ஒரு குர்ஆன் வசனம் இறங்கி அந்த குர்ஆன் வசனத்துக்கு விளக்கமாக ஹதீஸில் இருந்து சொல்றது வேற, நேரடியாக குர்ஆன்ல வரலாறு சொல்லப்பட்டிருந்தா இன்ஷால்லா நான் அந்த நேரத்தில் சொல்வேன்.